இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 48:17. பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானது. ஆரம்ப காலத்தில் நல்ல ஆசிரியர்கள் நன்றாக அடிப்படையை சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் அந்த குழந்தைகள் வளரும் போது மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். நிறைய நேரங்களில் ஆசிரியர்களோ பெற்றோர்களோ நண்பர்களோ சொல்லித்தர முடியாத பாடங்களை நாம் வாழ்க்கையில் சந்திக்கிறோம். எல்லா நேரங்களிலும் சரியானவற்றை போதித்து சரியான வழியில் நடத்துகிற ஆசானை உங்களுக்கு இன்று அறிமுகப்படுத்தப் போகிறேன். அவர்தான் நம் தேவன். பிரியமானவர்களை, வேதம் சொல்கிறது அவர் பிரயோஜனமாக இருக்கிறதை போதிக்கிறார் என்று. சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் நடக்கிறது என்று நமக்கு புரியாது. சில நபர்களை ஏன் சந்தித்தோம் என்று நமக்கு புரியாது. சில சூழ்நிலைகளுக்குள் நாம் ஏன் நடத்தப்படுகிறோம் என்று நமக்கு புரியாது. ஆனால் இவை எல்லாமே தேவன் நமக்கு பிரயோஜனமானதை போதிப்பதற்காக தான் நடத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் இன்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கலாம். எப்படி யோசித்தாலும் வழியே தோன்றாமல் இருக்கலாம். எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை யார் விடுவிப்பார், எப்படி விடுவிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு பிரயோஜனமானதை போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிறேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறார். அவர் உங்களை நடத்தும் போது யாருக்கும் எந்த தீமையும் ஏற்படாமல் சரியான வழியில் நடத்துவார். அதன் முடிவு சம்பூரணமாக இருக்கும். நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த பிறகுதான் யோசித்து பார்ப்பீர்கள், இது எப்படி முடிந்தது, நாம் இவ்வளவு தாங்கினோமா, இப்படி நடந்தோமா என்று. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வழிகளை அவரிடம் முழுவதும் ஒப்புவித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியது மட்டும்தான். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. எங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சிங்க ஏசப்பா. ஒரு பொல்லாப்பும் நேரிடாமல் பாதுகாத்தீங்கப்பா. அப்பா, எங்களை நீங்கள் உங்களுடைய சிறுகளின் நிழலில் வைத்து பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. இன்று அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்திற்காக நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. நாங்கள் என்ன செய்யணும், எந்த வழியில் நடக்கணும் என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர பொறுமைக்காய் நன்றி ஏசப்பா. அப்பா, நாங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன செய்வது அப்பா, எங்கே போவது, யாரிடம் உதவி கேட்பது, எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறோம்ப்பா. அப்பா, முழுவதும் கரத்தில் ஒப்படைக்கிறோம் நாங்கள். சிலுவையில் நீங்கள் எங்களுக்காக முடித்த விஷயத்தில் ஏசப்பா, உங்கள் காலின் கீழ் நாங்கள் இதை வைக்கிறோம் ஏசப்பா. இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் இனிமேல் பயப்பட போவதில்லை, கவலைப்பட போவதில்லை, துக்கப்பட போவதில்லை அப்பா. அப்பா, உன் கரத்தில் நாங்கள் இதை ஒப்படைத்ததுக்கப்புறம் அப்பா, நீங்கள் அதிலிருந்து எங்களை, நாங்கள் என்ன செய்யணும், என்ன எப்படி நடக்கணுங்கிறத நீங்கள் எங்களுக்கு போதிப்பீங்க ஏசப்பா. ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கலாம், உதவி செய்பவர்கள் யாருமே இல்லையாக இருக்கலாம் ஏசப்பா. ஆனால் உமக்கு பலன் உள்ளவர்களாகியும் சரி, பலனற்றவர்களாகியும் சரி, உமக்கு அது லேசான காரியம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அம்மேன், இந்த மனிதர் உதவி பண்ணுவார்களா, இவர்கள் உதவி செய்வார்களா என்று நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கிற வேளையில் அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா. நீர் நினைத்தால் அப்பா எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வர முடியும்ப்பா. மனிதர்கள் கைவிடலாம் அப்பா. அம்மேன், நன்றி ஆண்டவரே. எதிர்பார்த்த மனிதர்கள் கையை விரித்து விடலாம் அப்பா, ஆனால் நீங்கள் எப்போதுமே எங்கள் கரங்களை பிடித்து, அப்பா நான் உன் தேவன், பயப்படாதே என்று எங்கள் பக்கத்துலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா. நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு மனிதர்கள் தயவு தேவையில்லைப்பா. ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை வெளியே தூக்குபவர் யார் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் ஏசப்பா. ஆனால் நன்றி ஆண்டவரே, நீர் இன்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. உனக்கு பிரயோஜனமானதை நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு நடத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆமென். நான் எந்த வழியில் நடத்தால் அப்பா உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியுமோ அந்த வழியில் நீங்கள் என்னை நடக்க வைக்கிறமைக்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எங்கள் கால் போன போக்கிலே போகாமல்
அப்பா, எங்கள் கரங்களை ஏசப்பா நீங்கள் பிடித்து கொள்ளுங்க ஏசப்பா. உம்முடைய கண்ட்ரோலில் நாங்கள் நடக்கணும் ஏசப்பா. ஆமேன். தீய வழிகளில் போகாமல், உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் எங்களுக்கு நாட்டம் ஏற்படாமல், எப்போதுமே அப்பா அப்பா என்று கூப்பிடுகிற இந்த உறவிலே நாங்கள் நிலைத்திருக்கணும்ப்பா. எல்லா நேரங்களிலும் அப்பா என்று உரிமையாக உங்களை கூப்பிடுற அளவுக்கு ஏசப்பா எங்களுடைய மனதில் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த உறவு எப்பொழுது நிலைத்திருக்க வைங்க ஏசப்பா. ஆமேன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த இரவு முழுவதும் ஏசப்பா எங்களை பாதுகாத்துருங்க. வீட்டை சுற்றி உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு சுக நித்திரையை தாங்க ஏசப்பா. ஆமேன். காலைதோறும் புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.